श्रियपरिबृढ़यद्वयीश्रितजनस्य संरक्षके सदद्भुतगुणोदधावीति समर्पितोऽयं भरः प्रतिक्षणमतः परं प्रथय रङ्गधामादिषु प्रभुत्वमनुपाधिकं प्रथितहेतिभिर्हेतिभिः। 21வது பத்தியம் ஸ்ரீ அபீதி ஸ்தவம். 20வது பத்தியத்தில் பிரபோ முகுந்தா, உன்னுடைய திருமேனியை எப்பொழுதும் சேவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, நித்திய சிறுகளெல்லாம் எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை இப்புவியிலேயே, இந்த பூலோகத்திலேயே, இந்த பிறவியிலேயே இப்பொழுதே நாங்கள் பெறுவோம், விந்தேவகி அவ்வாறு நீ செய்வாயாகனு பிரார்த்தனை பண்ணார். இப்போ இந்த 21வது பத்தியத்தில் தான் எந்த ஒரு விஷயத்துக்காக சரணாகதி பண்ணாரோ அது பூர்த்தி ஆயிடுத்து, பரத்தை சமர்ப்பித்தாயிற்று உம்மிடம், அயம் பரஹா சமர்ப்பிதா. இன்னொரு பாடமும் இருக்குது, சமர்ப்பித்தோயம் ஜனகன்னு ஒரு பாடம் இருக்கு, இருந்திருக்கு போல இருக்குது அல்லது இருக்கு போல இருக்குது, ஆனால் பெரும்பாலும் சமர்ப்பித்தோயம் பரஹா தான் பார்க்கப்படுறது. என்ன பரம்னு சொன்னால், அவனுடைய திருமேனியை காக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு, அதனால் வரக்கூடிய அந்த பயம் அல்லது பரம். அதற்கு எப்படிப்பட்ட உன்னிடத்தில் இந்த பரமானது சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சு, முதல்ல பிராட்டியை கொண்டு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீயா பரிபிரேன்னு திருமகள் கேள்வனான உன்னிடத்தில் தொயி, மேலும் நீயும் சுவாபாவிகமாக ஸ்ருத ஜனச சம்ரக்ஷகன், உன்னை ஆசிரித்தவர்களை காப்பாற்றுபவன், நன்றாக காப்பாற்றுபவன். அதற்கு மேலே பிராட்டி சுவாபாவிகமான உன்னுடைய சுபாவம், அதற்கு மேலே சதத்புத குணோததௌ, எப்படிப்பட்டவனு கேட்டால் உயர்ந்த ஆச்சரியமான குணங்கள்லாம் உடைய ஒரு சாகரம் நீ, அப்படிப்பட்ட உன்னிடத்தில். ஸோ பெருமாள் நிச்சயமாக காப்பாற்றுவான்றதுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் இதெல்லாம். இனிமேல் என்ன பண்ணும் கேட்டால், பிரதிக்ஷண மதப்பரம், ஒரு ஒரு க்ஷணம் இதற்கு மேலே ஸ்ரீரங்கம் போன்ற க்ஷேத்திரங்களில் உன்னுடைய ஆட்சி அது தடையில்லாமல் நன்னா சமிருத்தியாக மேன்மேலே வளரணும்னு ஒரு பிரார்த்தனையை, ப்ராப்பரான ஒரு முறையான ஒரு பிரார்த்தனையை பகவானிடத்தில் வைக்கிறார் நம்முடைய சுவாமி தேசிகன். பிரத்தய, பிரத்தய தான் இங்கே கிரியாபதம். பிரத்துன்ற தாத்துக்கு அதிகமாக்குதல், செவிப்பாக ஆக்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பிரத்தய அப்படின்னு சொன்னால் செவிப்பாய், இது ஆத்மனை பதமாக இருக்குது. இது வந்துட்டுல அந்த காசல் வந்துட்டுல நிச்சு, பிரத்தய செவிப்பாய் எதுன்னு சொன்னால் பிரபுத்வம், பிரபுனா ராஜான்னு வச்சுக்கலாம், பிரபுத்வம்னா அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை அல்லது அவனுடைய ஆட்சி, அதை நீ வளர்ப்பாயாக. எங்கு ரங்க தாமாதிஷு, தாமன இடத்தை குறிக்கிறது, ரங்க தாமன்னு சொன்னால் ஸ்ரீரங்கம், ஆதிஷுன்னு போனதுனால சப்தமி பகுவச்சனம், ஸ்ரீரங்கம் போன்ற திவ்யக்ஷேத்திரங்களில். எப்படிப்பட்ட ஆட்சின்னு கேட்டால் அனுபாதிகம், உபாதினா உபாதியை முன்னிட்டு ஒரு லிமிட்டிங் அட்ஜென்ட்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், அனுபாதின்னு சொன்னால் எந்த ஒரு செயற்கையாக இல்லாமல் இயற்கையின் அர்த்தம். அனுபாதிகம் பிரபுத்வம், பிரபுத்வத்துக்கு இது விசேஷனம், அனுபாதிகம் பிரபுத்வம். எப்படின்னு கேட்டால் பிரதித ஹேதிபிஹி ஹேதிபிஹி, பிரதித பிரதிதன்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸ், பிரபலமாக இருக்கக்கூடிய அல்லது மிகுதியாக இருக்கக்கூடிய. ஹேத்தின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம், ஒன்று வந்து சுடர், கொழுந்து விட்டு எரிய சுடர், இன்னொன்று ஆயுதம். ஹேத்தி பிகின்றது திருத்தியா பக்தி பகுவச்சனம், அந்த சுடர் விட்டு பிரகாசமாக இருக்கக்கூடியவைகளால் ஹேத்தி பிகி, ஹேத்தின்னு ஆயுதங்கள், உம்முடைய பஞ்சாயுதங்களால். எப்பொழுதும் கேட்டால் பிரதிக்ஷணம், ஒரு ஒரு கணமும் ஒரு ஒரு க்ஷணமும், அத்தப்பரம் இனிமேல், ஏன்னா பரத சமர்ப்பிச்சாச்சுன்னு சொல்லப்படுறார், அத்தஹ பரம் சொன்னால் ஃப்ரம் நோவான் அப்படின்னு அர்த்தம்.
சோ அத்தப்பரம் பிரதிக்ஷணம் பிரதித ஹேதிபிஹி ஹேதிபிஹி அனுபாதிகம் பிரபுத்வம் ரங்கதாமாதிஷு பிரதய. ஏன்னு சொன்னால் அதுக்கு இப்போ முன்பாதி ஸ்ரீய பரிபிரிடே ஷிதஜனஸ்ய சம்ரக்ஷகே சத்து அத்புத சதத்புத குண உததௌ குணாது குண குணோததௌ அயம் பரஹ இது சமர்ப்பிதா அப்படின்னு இது குட்டி அன்வயம். ஸ்ரீயா பரிபிரிடே, பரிபிரிடகன்னு சொன்னால் பத்தின் அர்த்தம், நாதன். ஸ்ரீயனா ஸ்ரீனுடைய, ஷஷ்டி ஏகவச்சனம். பிராட்டியினுடைய பரிபிரிடக எம்பெருமான். இது சதிசப்தமி, நீ இருக்கும்பொழுது. துவயி ஏவம் சதின் அர்த்தம் அது, நீ இவ்வாறு இருக்கும்பொழுது. எப்படி முதல்ல இருக்க, பெரியபிராட்டிக்கு நீ மணாளனாக இருக்கின்றாய், அப்படி நீ இருக்கும்பொழுது. அதற்கு பிறகு ஸ்ருதஜனசிய சம்ரக்ஷகே, உன்னை ஆசிரியத்தவர்களை நன்றாக காப்பாற்றக்கூடியவனாக நீ இருக்கும்பொழுது அப்படின்னு அர்த்தம். இது சப்தமி ஏகவச்சனம். அதற்கு பிறகு சதத்புத குண உததி நீ உததௌனா இது சப்தமி, உததியினுடைய சப்தமி பக்தி. சத்து அத்புத, சத்துனா உயர்ந்த, அத்புதன ஆச்சரியமான அல்லது வாஸ்தவமாக இருக்கக்கூடியதை சத்து வச்சுக்கலாம். ஏன்னா பிற மதங்களில் குணங்களை ஒத்துண்டு அப்புறம் நிஷேதம் பண்ணுற, அப்படி இல்லாமல் எப்பயுமே சத்து. அப்போ நிச்சயமாக எப்பவும் இருக்கக்கூடிய அத்தமான அத்தியாச்சரியமான குணங்களுடைய சாகரம் நீ உததௌ அப்படின்னா சாகரமாக நீ இருக்கும்பொழுது. அது அந்த ஸ்லோகத்தில் குணோ ததா விதினு எடுத்தேன், ஏன்னா ததௌ இதி ததா விதின்னு சந்தி, அது யாந்தா வாந்த தேச சந்தி, இது அது குணா குணோ ததா விதினு எடுத்து குண ததௌ இதி. துவயி, துவயினா உன்னிடத்தில், அல்லது சதிசப்தமியாக பார்க்காம துவயி அயம் பரஹா சமர்ப்பிதா, உன்னிடத்தில் இந்த பரமானது சமர்ப்பிக்கப்பட்டது. நீ எப்படிப்பட்டவனு கேட்டால் அதுக்கு விசேஷமாக துவயி சப்தமி ஏகவச்சனமாக இருக்கிறதுனால எல்லாமே சப்தமி ஏகவச்சனமாக இருக்குது. ஸ்ரீய பரிபிரடே ஸ்ருதஜனச சம்ரக்ஷகே சதத்புத குணாததௌ குணோததௌ துவயி அயம் பரஹா, இந்த பொறுப்பு. எந்த பொறுப்புன்னு சொன்னால் உன் திருமேனியை காக்கக்கூடிய பொறுப்பு. இதினா இவ்வாறு இந்த 20 ஸ்லோகம் மூலமாக அழகாக ஆச்சரியமாக அனுபவிச்சார் இல்லையா, அதை இந்த மாதிரி இந்த ரீதியில் சமர்ப்பிதா பரஹ சமர்ப்பிதா, இது யுக்த பிரத்தியம். பரஹக்கு இது விசேஷமாக ஆறுது அல்லது அதோடு அன்வயிக்கிறது, பரஹ சமர்ப்பிதா. அதப்பரம், அதனால் இனிமேல் அங்கே சங்கதி கிடைக்கிறது. அப்போது தான் அன்வயத்தை பார்த்தோம்னா ஸ்ரீய பரிபிரடே ஸ்ருதஜனஸ்ய சம்ரக்ஷகே சதத்புத குணோததௌ துவயி அயம் பரஹ இது சமர்ப்பிதா அதப்பரம் பிரதிக்ஷணம் பிரதித ஹேதிபிஹி ஹேதிபிஹி அனுபாதிகம் பிரபுத்வம் ரங்கதாமாதிஷு பிரதய. ஸ்ரீய பரிபிரடே ஸ்ருதஜனஸ சம்ரக்ஷகே, பெரிய பிராட்டிக்கு பத்தியாக இருக்கக்கூடிய நாய் இருக்கக்கூடியவனான உள்ளத்தில், மேலும் ஆஸ்ரித ஜனங்களை நன்றாக காப்பாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடிய உள்ளத்தில், சதத்புத குணோததௌ எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய அல்லது உயர்ந்த குணங்களுடைய கல்யாண குணங்களுடைய சாகரமாக விளங்கக்கூடிய துவயி உன்னிடத்தில் அயம் பரஹா, பரஹா அயம்ன்றது இதம் சப்தம், பரஹா புல்லிங்க சப்தம், அதனால் அயம்னாச்சு, அயம் பரஹா இந்த பொறுப்பானது. இதினா இவ்வாறு, தஸ் சமர்ப்பிதாக சமர்ப்பிக்கப்பட்டது இத்த பிரத்தியம். அத்தப்பரம்னு சொன்னால் இனிமேல் அப்படின்னு அர்த்தம் ஆறுது. பிரதிக்ஷணம் பிரதித்த ஹேதிபிஹி, ஒரு ஒரு க்ஷணமும் இனிமேல், அதாவது ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாது, டிலே இருக்கக்கூடாது, ஒரு க்ஷணம் கூட இடைவெளி இருக்கக்கூடாது. அப்படி பிரதித்த ஹேதிபிகின்னு சொன்னால் நல்லா குவிந்து விட்டு பிரகாசமாக எரியக்கூடிய ஜொலிக்கக்கூடிய ஹேதிபிஹி. ஹேதிபிகின்றது ஆயுதங்கள், ஹேத்தின ஆயுதம், ஹேதிபிகினா ஆயுதங்களால் அர்த்தம், திருத்தியா பகுவச்சனம். அந்த ஹேதிபிகிக்கு இது வந்து விசேஷனம். அவைகள் அவைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் பிரதித்த ஹேதிபிஹி ஹேதிபிஹி அனுபாதிகம் பிரபுத்துவம் போட்டுண்டர், இயற்கையாகவே இருக்க அமைந்த அந்த உன்னுடைய ரங்கராஜ்யம், ராமராஜ்யம் மாதிரி ரங்கராஜ ராஜ்யம் வச்சுக்கலாம். அந்த ஆட்சியானது ரங்க தாமாதிஷும் போட்டுண்டர், ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம் இல்லை, வேறு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பயம் இருந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து அடியன் செய்யக்கூடிய பரசமர்ப்பணம் அது இவ்வாறு நிறைவேறியது. அதனால் எல்லா இடங்களிலும் திருத்தலங்களிலும் திவ்ய க்ஷேத்திரங்களில் பிரதய பிரதையனா நீ அதை வளர செய்வாய், மேன்மேல் நல்லா இருக்க மாதிரி பண்ணுன்னு இந்த 21வது பத்தியத்தில் நம்முடைய சுவாமி தேசிகன் ரங்கநாத இடத்துல அந்த பர சமர்ப்பணத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த பத்தியத்தை அனுபவிச்சிருக்கார். மேற்கொண்டு 8 பத்தியம் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பண்ணி ரசிக்கலாம்.